அனைவருக்கும் வணக்கம். இந்த 16x16 மாயக்கட்டத்தில் எந்த பக்கம் கூட்டினாலும் ஜீரோ வரம் மாறி அமைத்துள்ளேன். இதில் 16x16 256 சிறிய கட்டங்கள் உள்ளன. இதை 4x4 கட்டங்களாக நேர்வரிசை நிரல் வரிசையில் நாலாங்க 16 பெரிய கட்டங்களாக நான் பிரித்துள்ளேன். ஒவ்வொரு மாயசதுர அட்டவணையிலும் இந்த 4x4 மாயசதுர அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் வரிசைப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் நிரப்ப வேண்டும். இப்பொழுது இந்த கட்டத்தை பயன்படுத்தி இந்த கட்டத்தை நிரப்பியுள்ளேன். முதல் எண் இந்த கட்டத்தில் எப்படி, முதல் எண் 1, கடைசி எண் 16, ஏன்னா 4x16 கடைசி எண் 16. அதேமாதிரி இந்த கட்டத்தில் -127.5 to 127.5 இந்த மொத்த மாயக்கட்டத்தில் அமைத்துள்ளேன். இது முதலில் 1 என்பதால் இந்த கட்டத்தில் -127.5 ஆரம்பித்து இந்த கட்டத்தில் கடைசியன் -112.5 முடித்துள்ளேன். அதேமாதிரி இந்த கட்டத்தில் 96.5 ஆரம்பித்து 111.5 முடித்துள்ளேன். அதேபோல் இந்த கட்டத்தை எப்படி நிரப்பலாம் என்று பாருங்கள். இந்த 4x4 மாயசதுர கட்டம் முக்கியமானது. இதை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு கட்டத்தையும் நிரப்ப வேண்டும். இப்பொழுது நான் இதை நிரப்புகிறேன். அதேபோல் நீங்கள் எல்லா கட்டத்தையும் நிரப்பி எந்த கூட்டினாலும் 0 வரும். நேர்வரிசை நிரல் வரிசை மூலைவிட்டங்கள் எந்த கூட்டினாலும் 0 வரும். இப்பொழுது நான் இந்த கட்டத்தை கூட்டுகிறேன். நீங்கள் எந்த கட்டத்தை வேணாலும் எப்போ வேணாலும் நிரப்பலாம். இப்பொழுது இந்த கட்டத்தை நிரப்பும் பொழுது முதல் எண் கடைசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. 80.5, 81.5, 82.5, 83.5, 84.5, 85.5, 86.5, 87.5, 88.5, 89.5, 90.5, 91.5, 92.5, 93.5, 94.5, கடைசி எண் 95.5. இதேமாதிரி ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் நிரப்பலாம். இப்பொழுது இந்த கட்டத்தை நிரப்புகிறேன். மைனஸ் எண் இருக்கும்பொழுது அந்த எண்களை குறைத்து கொண்டே வர வேண்டும். ப்ளஸ் எண் மிக எண் இருந்தால் கூட்டிக்கொண்டே ஒன்றொன்றா கூட்டிக்கொண்டே எழுதலாம். மைனஸ் இருக்கும்பொழுது குறைத்து கொண்டே வர வேண்டும். அதுதான் ஏறு வரிசைக்கு அடையாளம். -79.5, -78.5, -77.5, -76.5, -75.5, -74.5, -73.5, -72.5, -71.5, -70.5, -69.5, -68.5, -67.5, -66.5, -65.5, அதற்கடுத்து -64.5. இவ்வாறு முதல் வரிசையை நேர்வரிசையில் நிரப்பி விட்டேன். அதேபோல் நீங்கள் அடுத்து இந்த கட்டத்தை நிரப்பலாம். 48.5 முதல் எண் கடைசி எண் இது. 49.5, 50.5, 51.5, 52.5, 53.5, 54.5, 55.5, 56.5, 57.5, 58.5, 53.5, 54.5, 55.5, 56.5,
ஏன் இப்பொழுது இந்த கட்டத்தில் நிரப்புகிறேன். மைனஸ் 47.5, மைனஸ் 46.5, மைனஸ் 45.5, மைனஸ் 44.5, மைனஸ் 43.5, மைனஸ் 42.5, மைனஸ் 41.5, மைனஸ் 40.5, மைனஸ் 39.5, மைனஸ் 38.5, மைனஸ் 37.5, மைனஸ் 36.5, மைனஸ் 35.5, மைனஸ் 34.5, மைனஸ் 33.5, மைனஸ் 32.5. இதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்தில் எல்லா கட்டத்தையும் நீங்கள் நிரப்பி இடது பக்கம் இடப்பக்கிருந்து வலது பக்கம் கூட்டினாலும் மேலிருந்து கீழே கூட்டினாலும் மூலைவிட்டங்கள் கூட்டினாலும் உங்களுக்கு 0 வரும். அடுத்து இந்த கட்டத்தை நிரப்புகிறேன். மைனஸ் 31.5, மைனஸ் 30.5, மைனஸ் 29.5, மைனஸ் 28.5, மைனஸ் 27.5, மைனஸ் 26.5, மைனஸ் 27.5, மைனஸ் 28.5, மைனஸ் 29, சாரி, மைனஸ் 23.5, மைனஸ் 22.5, மைனஸ் 21.5, மைனஸ் 20.5, மைனஸ் 19.5, மைனஸ் 18.5, மைனஸ் 17.5, மைனஸ் 16.5. இப்பொழுது நான் இந்த கட்டத்தை நிரப்புகிறேன், எப்படி என்று பாருங்கள். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கட்டத்தையும் நிரப்ப வேண்டும். 16.5, 17.5, 18.5, 19.5, 20.5, 21.5, 22.5, 23.5, 24.5, 25.5, 26.5, 27.5, 28.5, 29.5, 30.5, கடைசியன் இந்த கட்டத்தில் 31.5. இதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் நிரப்பி கடைசியாக இந்த கட்டத்தை நிரப்பினால் எல்லா கட்டத்தையும் நிரப்பிய பிறகு இடதிலிருந்து வலதாகவும் வலதுபுறமாகவும் மேலிருந்து கீழ்ப்புறமாகவும் மூளை விட்டம் கூட்டினாலும் உங்களுக்கு 0 வரும். இதே மாதிரி ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் நிரப்ப வேண்டும். இப்படி இந்த கட்டத்தை நிரப்புகிறேன். 0.5, 1.5, 2.5, 3.5, 4.5, 5.5, 6.5, 7.5, 8.5, 9.5, 10.5, 11.5, 12.5, 13.5, 14.5, கடைசியில் 15.5. இதே மாதிரி நீங்கள் அனைத்து கட்டத்தையும் நிரப்ப வேண்டும். இப்போது இந்த கட்டத்தை நிரப்புகிறேன். மைனஸ் 15.5, மைனஸ் இருக்கும்போது எங்களை குறைத்து கொண்டு வர வேண்டும். மைனஸ் 15.5, மைனஸ் 14.5, மைனஸ் 13.5, மைனஸ் 12.5, மைனஸ் 11.5, மைனஸ் 10.5, மைனஸ் 9.5, மைனஸ் 8.5, மைனஸ் 7.5, மைனஸ் 6.5, மைனஸ் 5.5,
மைனஸ் 4.5, மைனஸ் 3.5, மைனஸ் 2.5, மைனஸ் 1.5, அடுத்ததாக மைனஸ் 0.5. இதே மாதிரி மற்ற கட்டத்தை நிரப்ப வேண்டும். 32.5, 33.5, 34.5, 35.5, 36.5, 37.5, 38.5, 39.5, 40.5, 41.5, 42.5, 43.5, 44.5, 46.5, 47.5, கடைசியாக 40. அடுத்தபடியாக இந்த கட்டத்தை 47.5 இதோடு முடிந்துவிட்டது. இந்த கட்டம் அடுத்த இந்த கட்டம் மைனஸ் 63.5, மைனஸ் 62.5, மைனஸ் 61.5, மைனஸ் 60.5, மைனஸ் 59.5, மைனஸ் 58.5, மைனஸ் 57.5, மைனஸ் 56.5, மைனஸ் 55.5, மைனஸ் 54.5, மைனஸ் 53.5, மைனஸ் 52.5, மைனஸ் 51.5, மைனஸ் 50.5, மைனஸ் 49.5, மைனஸ் 48.5. இதே மாதிரி மற்ற கட்டங்களையும் நிரப்ப வேண்டும். தற்பொழுது இந்த கட்டத்தில் முதல் எண் 64.5, 64.5, 65.5, 66.5, 67.5, 68.5, 69.5, 70.5, 71.5, 72.5, 73.5, 74.5, 75.5, 76.5, 77.5, 78.5, 79.5. இதே மாதிரி மற்ற கட்டத்தை நிரப்பி நீங்கள் அனைத்து கட்டத்தையும் நிரப்ப வேண்டும். நிரப்பிய பிறகு இடதுபுறம் இருந்து வலதுபுறமாகவும் மேலிருந்து கீழ்ப்புறமாகவும் கூட்டினால் மூலைவிட்டமும் படியும் கூட்டினால் உங்களுக்கு 0 வரும். தற்பொழுது இந்த கட்டத்தை நிரப்புகிறேன். மைனஸ் 111.5, மைனஸ் 110.5, மைனஸ் 109.5, மைனஸ் 108.5, மைனஸ் 107.5, மைனஸ் 106.5, மைனஸ் 105.5, மைனஸ் 104.5, மைனஸ் 103.5, மைனஸ் 102.5, மைனஸ் 101.5, மைனஸ் 100.5, மைனஸ் 99.5, மைனஸ் 98.5, மைனஸ் 97.5, மைனஸ் 96.5. கடைசியாக இந்த கட்டத்தில் இருக்கிறேன். 112.5, 113.5, 114.5, 115.5, 116.5, 117.5, 118.5, 119.5, 120.5, 121.5, 122.5, 123.5, 124.5, 125.5, 126.5, கடைசியன் 127.5. இவ்வாறு 4x4 மாயக்கட்டத்தை இந்த
நாலு பின்னாலு மாய கட்டத்தின் வரிசையில் உள்ள எண்களின்படி ஒவ்வொரு கட்டத்தையும் நிரப்பி 256 கட்டத்தையும் நிரப்பி விட்டேன். தற்போது நீங்கள் எந்த பக்கம் கூட்டினாலும், இடதுபுறம் வந்து வலதுபுறம் கூட்டினாலும், மேலிருந்து கீழ் கூட்டினாலும், மூளைவட்டம் கூட்டினாலும் 0 வரும். இதேமாரி நீங்கள் எந்த எண் வேணால் நீங்கள் இது மாதிரி அமைக்கலாம். அமைத்து இதேமாரி நீங்கள் இந்த 16x16 மாயக்கட்டத்தை நிரப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருப்பம் இருந்தால் நீங்களும் இதேமாதிரி செய்து முடிக்கலாம். நன்றி.